ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனே பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனே பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆண்டினை வழியிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளில் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1939 ஆண்டு இரண்டாம் உலக போர் தொடங்கியது. ஹிட்லரின் ஜெர்மானிய படைகள் போலந்து நாட்டை கைப்பற்றின. போலந்து நாட்டிலிருந்த பலர் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். அதிலும் யூதர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டு பல்வேறு முகாம்களை வைத்து பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இந்த காலகட்டத்தில் போலந்து நாட்டில் 1941 ஆண்டிலே ஒரு குருவானவரும் கைது செய்யப்பட்டு முகாமிலே அடைக்கப்படுகின்றார். அந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த நபர்களில் ஒருவர் அங்கிருந்து அவர் தப்பி ஓடிவிட்டார். எனவே அந்த அதிகாரி கோபமடைந்து தப்பி ஓடி அந்த மனிதன் திரும்ப கிடைக்கும் வரை 10 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களையெல்லாம் பட்டினி சிறையில் அடைக்கப் போவதாகவும், அவர்கள் உணவில்லாமல் பட்டினியாக இருந்து இறக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு தண்டனை என்று அறிவித்தான். அவ்வாறு 10 பேரை அவர் தேர்ந்தெடுத்தான். அவர் தேர்ந்தெடுத்து அவர்களை அந்த பட்டினி சிறைக்கு அனுப்புகின்ற பொழுது ஒரு மனிதன் கதறி அழுதான், என்னுடைய ஏழை மனைவியையும் குழந்தையையும் என்னால் பார்க்கவே முடியாதா என்று சொல்லி அவன் கதறி அழுதது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது தான். அப்பொழுது அங்கிருந்த அந்த குருவானவர், இந்த மனிதனுக்கு பதிலாக நான் இந்த சாவை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அவர் முன்வந்தார். அவருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது. அந்த மனிதனுக்கு பதிலாக அவர் பட்டினி சிறைகளை அடைக்கப்பட்டார். அங்கிருந்த மற்ற தன்னுடைய தோழர்களுக்கு ஊக்கமளித்து அவர்களோடு அவர் அங்கே இருந்து வந்த சூழலிலே ஒருவர் ஒருவராக இறக்க ஆரம்பிக்கின்றார்கள் பட்டினியால். இறுதியாக அந்த குருவானவர் இறக்கவே இல்லை. இதனால் கோபமடைந்த அவர்கள் அவருக்கு 1841 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 தேதி விஷ ஊசி போட்டு அவரை கொன்றார்கள். மேக்சிமிலியன் மரிய கோல்பே என்பவர்தான் அந்த புனிதர். அவருடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இளம் வயது முதலே அவர் மரியன்னையின் மீது அதிக பக்தியுடையவராக இருந்தார். ஒருமுறை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்து அவரிடத்தில் 2 கிரீடங்களை காட்டி அவரிடத்தில் கேட்டார். ஒன்று வெள்ளை கிரீடம், இன்னொன்று சிவப்பு கிரீடம், உனக்கு எது வேண்டும் என்று கேட்டார். மேக்சிமிலியன் கொஞ்சமும் யோசிக்காமல் எனக்கு இரண்டையும் கொடுங்கள் என்று கேட்டார்.
வெள்ளை கிரீடம் என்பது நீ புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து இறைவனுக்காக உன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ்வது, தூய்மையான வாழ்க்கையை வாழ்வது. சிவப்பு கிரீடம் என்பது இறைவனுக்காக உன்னுடைய உயிரை கொடுப்பது. இருப்பினும் நான் இரண்டையும் தேர்ந்து கொள்கின்றேன் என்று சொல்கின்றார். அவர் வாழ்ந்த வரையில் அவருடைய வாழ்நாள்கள் மிக புனிதமானவையாக அமைந்திருந்தன. அன்னையின் மீது மிகுந்த பற்று கொண்டு இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து தூய்மையான புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதராக அவர் இருந்தார். இதோ அவருடைய 47வது வயதிலே அவர் தன்னுடைய வாழ்வை இன்னொருவருக்காக அர்ப்பணித்து தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று இயேசு சொன்னார். நண்பருக்காக அல்ல, அங்கே முகாமில் இருந்த ஏதோ ஒரு மனிதருக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு அவர் முன் வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, மேக்சிமிலியன் மரிய கோல்பருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் மறைசாட்சியாக இவ்வாறு தன்னுடைய உயிரை கொடுத்திராவிட்டாலும் கூட அவர் முழுமையாக தன்னுடைய வாழ்நாளை வாழ்ந்திருந்தாலும் அவர் புனிதராகத்தான் இருந்திருப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்தார். அவர் மறைசாட்சி ஆனதனாலே அவர் ஒரு புனிதராக என்று போற்றப்படவில்லை. அது ஒரு செயல், கண்டிப்பாக புனிதமான செயல். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே புனிதத்தால் நிறைந்திருந்தது. ஆகவேதான் திரு அவை அவரை ஒரு புனிதராக மறைசாட்சியாக இன்று கொண்டாடி மகிழ்கின்றது. அவருடைய நினைவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாமும் இறைவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம் என்பதை நாம் உணர்ந்து, கிறிஸ்தவம் என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இறைவனுக்காக முழுமையாக வாழ்கின்ற வாழ்க்கை என்பதை உணர்ந்து வாழ இறைவனுடைய அருளை இந்த புனிதரின் வழியாக நாம் மன்றாடி கேட்போம். இந்த திருப்பலியானது இன்று தங்களது 18வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற பர்னட் செல்வம், ஷகீலா பர்னட் தம்பதியரால் நன்றியதில் திருப்பலியாக அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறைவன் கடந்த 18 ஆண்டுகளாக அவர்களை களம் பிடித்து வழிநடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்தி, தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் வழிநடத்துதலும் உடலிருப்பும் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியிலே நாம் இறைவனின் அருளை மன்றாடுவோம். தம்புசாமி, ஸ்ரீமதி இவர்களுடைய குழந்தை டிஎஸ் டேஃபடல் என்று திருமுழுக்கு என்னும் திருவருட் சாதனத்தை பெற இருக்கின்றது. எனவே அந்த குழந்தைக்காகவும் இந்த குடும்பத்திற்காகவும் சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவனுடைய அருள் இவர்களுக்கு நிறைவாக குறைவின்றி கிடைக்க வேண்டுமென்றும், இந்த குழந்தை இறைவனுடைய குழந்தையாக வளர வேண்டுமென்றும், ஜான் பிரதாப், லைலா கிரேசி இவர்களுடைய குழந்தை லியோனல் பிரஸ்டன் என்று திருமுழுக்கு என்னும் திருவருட் சாதனத்தை பெற இருக்கின்றான். எனவே இந்த குழந்தையையும் பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் நிறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்றும், இறையருள் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டுமென்று அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் இறைவனின் அருளை மன்றாடுவோம். அதோடு இறந்த 5வது நாளை இன்று நினைவு கூறுகின்ற செல்வமேரி என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இறந்த ஏத்து சவரியப்பா ஃபிலோமினா இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் இறைவனின் இரக்கத்தை மன்றாடுவோம். இறந்த இந்த சகோதர சகோதரிகள் இறைவனின் பேர் இரக்கத்தினால் நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாயிருக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாம், அருள் பணியாளரும் மறைசாட்சியுமான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே கன்னி மரியாவின் மீது கொண்ட அன்பாலும் மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறர் அன்பாலும் பற்றியறிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகும் வரை உம் திருமகனின் விருப்பத்துக்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றி பிளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் மாட்சி உன்மேல் பட, உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று, நீயோ வேசித்தனம் செய்தாய்.
இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1 முதல் 15 60 மற்றும் 63 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவறுப்புகளை சுட்டிக்காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே. நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஓர் இத்தியல். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் தொப்புள் குடி அறுக்கப்படவில்லை. நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை. உப்பு நீரால் கழுவப்படவில்லை. துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றில் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய். ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவம் எய்தி அழகிய மங்கையானாய். உன் கொங்கைகள் உருப்பெற்றன. உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திரிந்த மேனியலாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதற் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூப்பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நாற்பட்டும் மெல்லிய துகிலும் பூப்பின்னல் ஆடையும் உன் ஆடைகள் ஆகின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாகின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலை மகளாகி வருவோர் போவோரிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தாய். ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றும் உள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். நீ செய்ததை எல்லாம் நான் மறைத்திடும் போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழுகி மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர். அவர் மேல் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்தீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்தீர். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாற்றியரும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்கழியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்தீர். Alleluia, 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 Alleluia. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடம் இருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல,
கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 19:3-12 அருள் வசனங்கள். அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தன் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூறில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையின் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள்கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி 3 முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கின்றது. மன உறவு, மன முறிவு, மனத்துறவு. இனி நீங்கள் இருவரல்லர் ஒரே உடல் என்று மன உறவை பற்றி தொடக்க நூலில் சொல்லப்பட்ட அதே விஷயத்தை இயேசுவும் முன்வைக்கின்றார். இரு மனங்கள் இணைந்து ஒரு மனமாவதே திருமணம் என்று சொல்லப்படுகின்றது. ஈருடல் ஓர் உயிர் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருமணம், அதற்கும் ஒரு படி மேலாக கடவுள் சொல்வது என்ன பாருங்கள், இனி நீங்கள் இருவர் அல்லர் ஒரே உடல் என்று சொல்லுகின்றார். ரெண்டு மனங்கள், ரெண்டு உடல்கள், ஒரு உயிர் அல்ல. இனி நீங்கள் இருவர் அல்ல ஒரே உடல் என்று சொல்லுகின்றார். அதுதான் திருமண வாழ்வினுடைய புனிதத்தன்மை. கடவுள் இந்த அளவுக்கு திருமணத்தை ஒரு புனிதமான அருள் சாதனமாக உயர்த்தி இருக்கின்றார். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலே ஒசேய இறைவாக்கினர் கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே இருக்கின்ற உறவை பற்றி பேசுகின்ற பொழுது திருமண உறவுக்கு அதை ஒப்பிடுகின்றார்.
கணவன் மனைவி உறவு போன்றது கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையே இருக்கின்ற உறவு என்று சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே தூய பவுல் இதை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்கின்றார், திருமணம் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே இருக்கின்ற உறவை போல இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இப்படி இதற்கு கொடுக்கப்படுகின்ற உருவகங்கள் எல்லாமே கடவுளுக்கும் மக்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே இருக்கின்ற உறவுக்கு இந்த திருமண உறவானது உருவகப்படுத்தப்படுகின்றது. அந்த அளவுக்கு ஒரு புனிதமான உறவாக இந்த திருமண உறவு பேசப்படுகின்றது. கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் என்று கடவுள் சொல்லுகின்றார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பதை உணர்ந்த கடவுள் அவனுக்கு இணையாக ஒரு துணையை கொடுத்து அவர்கள் இருவருமாக இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய முதல் திருவுளமாகவே இருக்கின்றது. அதுதான் கடவுள் விரும்பினார். கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியோடு வந்து வாழ்கின்றாரா, அல்லது மனைவிதான் தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு கணவனோடு வந்து வாழ்கிறாரா? ஓகே, சமுதாயத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டன. உண்மைதான், கடவுள் உண்மையை சொல்லும்போது அப்படி சொல்லல. இதையெல்லாம் இன்றைக்கு இருக்கிற ஏற்றுக்கொள்வார்களா? கடவுளே அப்படி தானப்பா சொன்னார். அப்படின்னா என்ன பண்ண ஆச்சுலா? ஆண் தான் என்ன பண்ணும், தாய் தந்தையை விட்டு விட்டு போய் மனைவியோட வீட்டில் போயிருக்கணும் அப்படின்னாக்க. அந்த சர்ச்சைக்குள் நான் வரவில்லை. ஆனால் கணவனும் மனைவனும் மனைவியும் ஒன்றித்து வாழ வேண்டும், அதுதான் முக்கியமானது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது இதுதான். இருவரும் ஒன்றித்து வாழ்வதில் தான் இருக்கின்ற பிரச்சனைகள். அதிகமான பிரச்சனைகள் இன்றைக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனைகள். போய் பார்த்தா கோர்ட்டில் அதிகமான கேஸ் எதை பற்றி இருக்குதுன்னு கேட்டால் விவாகரத்து கேஸ் தான். ஒன்று சேர்ந்து வாழ்வதில் பிரச்சனை. ஆகவே இருவரும் இந்த திருமணத்தின் புனிதத்தை உணர்ந்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இருவரும் ஒன்றித்து வாழ்வது கடவுளுடைய விருப்பம், அது எவ்வளவு புனிதமான ஒன்று என்பதை உணர்ந்துவிட்டால் கண்டிப்பாக இந்த உறவினுடைய புனிதத்தை உணர்ந்து அவர்கள் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அர்த்தமுள்ளதாக வாழ முடியும். இதுதான் கடவுளுடைய திருவுளம். ஆகவே இனி நீங்கள் இருவர் அல்லர், நான் நீ என்று பேசுவதற்கு அங்கு இடமே இருக்கக்கூடாது. ஆகவே நாம் என்று ஒன்றித்து ஒரே சிந்தனையோடு வாழ வேண்டும், ஒரே உடலாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். ஒரே மனதோடு, ஒரே எண்ணத்தோடு, ஒரே சிந்தனையோடு, ஒரே செயல் வடிவத்தோடு வாழ வேண்டிய வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கை என்பதை இன்று அதிகமாக நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே திருமணம் செய்து கொள்ளப் போகின்றவர்கள் இந்த திருமணத்தின் புனிதத்தன்மையை உணர்ந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக மனமுறிவு. ஏற்கனவே நான் சொன்னது போல இன்றைக்கு அதிகமாக வழக்குகள் இன்றைக்கு மனமுறிவுக்கான வழக்குகளாக இருக்கின்றன. காரணம், ஒன்று சேர்ந்து வாழ்வதிலே பல்வேறு விதமான சிக்கல்கள். கடவுள் அதை விரும்பவில்லை. இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும், கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். ஆகவே மனமுறிவு கேட்பது என்பது கடவுளுடைய விருப்பத்திற்கே மாறான ஒன்று என்பதை எப்பொழுது இந்த உலகம் உணர்கின்றதோ அப்பொழுது மனமுறிவு என்பதற்கான பேச்சுக்கே இடமில்லாமல் இருக்கும். இன்று அதிகரித்து வருகின்ற பிரச்சனையாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. கடவுள் இதை விரும்பவில்லை. இருப்பினும் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். பாருங்கள், இயேசுவிடத்திலே ஒருவர் இக்காரணத்தையாவது கொண்டு மனைவியை விலக்கி விடுவது முறையா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வி தான் இயேசு இந்த பதிலாம் சொல்றாரு. விலக்கி விட முடியுமா? எதற்காக விலக்கும்? மோசே கொடுத்தார், எங்களுக்கு கொடுத்தாரே ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்றாங்க. உங்களுடைய கடினத்தன்மையை முன்னிட்டே மோசே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்தார். கடினத்தன்மையை முன்னிட்டு எங்களால் வாழவே முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? கடவுளுடைய விருப்பத்துக்கு நாங்கள் பணியவே மாட்டோம். கடவுள் விருப்பத்துக்கு நாங்கள் விருப்பத்திற்கேற்ப செயல்பட மாட்டோம். நாங்கள் தனித்து தான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம் என்று சொன்னால் என்ன செய்வது? கடின உள்ளத்தோடு இருக்கின்றவள் என்ன செய்ய முடியும்? இதுதான் பிரச்சனை. ஆகவே மன வாழ்க்கையில் பிறழ்வு ஏற்பட ஆரம்பித்தது. ஆகவே மோசே சொன்னார், அந்த காலத்தில் இருந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன சொன்னார்கள், மனைவி கணவனுக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் வேறு ஒருவரோடு உறவில் இருந்தால் அந்த காரணத்தை முன்னிட்டு அவளுக்கு மனவிலக்கு கொடுக்கலாம் என்று மோசே சொன்னார். அப்போ கூட பாருங்க, மனைவியினுடைய பிரமாணிக்கமின்மைக்காகத்தான் மனவிலக்கு கொடுக்கலாம் கணவன். கணவனுடைய பிரமாணிக்கத்தை பற்றி அங்கே பேசப்படவே இல்லை. அதை தான் ஏன் சொல்கின்றார், பிரமாணிக்கம் என்பது எல்லாருக்கும் ஒன்று தான்.
மனைவி பிரமாணிக்கமாக இல்லாமல் போனாலும் தவறுதான், கணவன் மனைவிக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் போனாலும் தவறுதான். ஆணாதிக்கம் உயர்ந்திருந்த காலத்தில் இப்படிப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருந்தன, உண்மைதான். ஆனால் மன வாழ்க்கை என்பது இருவருக்கும் பொதுவானது. ஆகவே பிரமாணிக்கத்தோடு வாழ வேண்டும். அப்படி பிரமாணிக்கம் இன்மை நடக்கின்ற பொழுது அந்த காரணத்தை முன்னிட்டு மனவிலக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை மோசே கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட நிலை ஏன் ஏற்படுகிறது என்றால், மீண்டும் அவர்கள் இருவரும் ஒரே உடல் என்ற உண்மையை மறந்துவிட்டதனால்தான். கடவுள் எங்களை ஒன்றாக இணைத்திருக்கின்றார், ஆகவே நாங்கள் ஒன்றாக வாழ வேண்டும், இறுதி வரை ஒன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்காததனால்தான் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது. கணவன் மனைவியை விட்டு வேறு ஒருவரை நாடுவதும், மனைவி கணவனை விட்டுவிட்டு வேறு ஒருவரை நாடுவதும் என்பது இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் தான். அவர்கள் திருமணத்தினுடைய மாண்பை, திருமணத்தின் புனிதத்தன்மையை உணராமல் போனதனால் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அன்பார்ந்தவர்களை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 21வது நூற்றாண்டிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே மனமுறிவு என்பது இறைவனுடைய விருப்பம் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலையிலே இன்று நாம் இருக்கின்றோம். இதைத்தான் இறைவன் இன்று நமக்கு எடுத்துரைக்க விரும்புகின்றார். மூன்றாவதாக, மனத்துறவை பற்றி இயேசு பேசுகின்றார். அப்படிலாம் சீடர்கள் கேட்டார்கள், இப்படிலோ பிரச்சனை இருக்குன்னாக்கா பேசாமல் கல்யாணம் பண்ணியாமல் இருக்குது நல்லதுதான்ப்பா அப்படின்னாங்க. நிறைய பேர் கேட்பா என்கிட்ட, ஏன் ஃபாதர் நீங்களாம் ஃபாதரா நீங்க அப்படின்ட்டு. நான் எப்பொழுதுமே சொல்கிறது உண்டு, உண்மையாகவே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்றதுக்காக. இன்றைக்கி கல்யாணம் பண்ணிகளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்த பிறகு, நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்த பிறகு, ஆமாம், திருமணமே செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு உண்மையாகவே இன்னும் ஆழமாக அந்த முடிவு என்னுடைய மனதில் தோன்றுகின்றது. ஆனால் நாம் திருமணம் செய்து கொண்டவர்களை நான் உண்மையாகவே பாராட்டுகின்றேன். திருமணம் செய்து கொண்டு அவர்கள் பிரமாணிக்கத்தோடு வாழ்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே நான் அவர்களை பாராட்டுகின்றேன். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது கூட எளிதானது தான். ஆனால் திருமணம் செய்து கொண்டு இன்றைக்கு கணவன் மனைவியாக உறவிலே நீடித்து நிலைத்து நிற்பது என்பது உண்மையாகவே கடினமான ஒன்று. அதை செய்கின்றவர்கள் உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டியவர்கள். குருக்களாக வாழ்வது கூட எளிதானதுதான், மனத்துறவோடு வாழ்வது கூட எளிதான ஒன்று தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். ஆகவே மனத்துறவு என்பதை பற்றி பேசுகின்ற பொழுது இயேசு சொல்கின்ற, அழகாக சொல்கின்றார், அருள் கொடை பெற்றவரால் அன்றி வேறு எவராலும் இதை செய்ய முடியாது. யாரோனா மனத்துறவு போட முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற நேச்சுரலான ஒரு இதுனானாக்கா திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்று வாழ வேண்டும் என்பதுதான், அதுதான் கடவுளுடைய திருவுளம் கூட அதுதானே. அப்படிப்பட்ட நிலையில் வாழ வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் இந்த இயல்பையும் மீறி, மனித இயல்பையும் மீறி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்பது மனிதரால் முடியாத காரியம். மாறாக அது அருள் கொடை பெற்றவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். கடவுள் யாரை அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்களால் தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். அந்த விதத்தில் குருத்துவம் என்பதோ, துறவர வாழ்க்கை என்பதோ ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறுகின்றது. இந்த மனத்துறவில் மூன்று நிலைகளை இயேசு முன்வைக்கின்றார். ஒன்று, பிறப்பிலேயே அவர்கள் அப்படி ஆனவர்கள். அப்படின்னா பிறப்பிலேயே ஒரு சிலரால் திருமண வாழ்க்கையில் ஈடுபட முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். சிலர் ஆண்மைத்தன்மை இல்லாதவர்களாக அல்லது கருவுற இயலாத பெண்களாக ஏதோ காரணங்களுக்காக அவர்கள் இயல்பிலேயே அப்படி இருக்கின்றவர்கள், பிறப்பிலேயே அப்படி இருக்கின்றவர்கள். அவர்கள் வேறு வழி இல்லாமல் மனத்துறவை நாடுகின்றார்கள். சிலர், நான் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கை ஒத்து வராது, என்னுடைய உடல் நிலை அதற்கு ஒத்து வருவதில்லை என்று அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இரண்டாவது வகை, அவ்வாறு ஆக்கப்பட்டவர்கள், ஏதோ காரணத்துக்காக, மருத்துவ காரணங்களுக்காக இருக்கலாம், ஒரு சிலர் தவறான சிகிச்சை முறைகளால் சிலர் அவர்களுடைய ஆண்மைத்தன்மை இழந்து விடுகின்றார்கள், கருவுறை இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் சில பெண்கள். இதனால் அவர்கள் மனத்துறவை நாட வேண்டியிருக்கிறது, அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ வேண்டிய சூழல் இருக்கின்றார்கள். அது பிறரால் அப்படி ஆக்கப்பட்டவர்கள். மூன்றாவது, கடவுள் அவர்களை இவ்வாறு மாற்றுகின்றார். அல்லது சுய விருப்பத்தினால் நான் என்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணித்து வாழப்போகின்றேன், நான் திருமண வாழ்வில் ஈடுபட்டு குழந்தைகளை பெற்று வாழ முடியும் என்றாலும் கூட அதை நான் இறைவனுக்கு நான் காணிக்கையாக்கி என்னுடைய வாழ்க்கையை நான் இறைவனுக்காக அர்ப்பணித்து வாழுகின்றேன் என்று சொல்லி துறவர வாழ்விலோ குருத்துவ வாழ்விலோ ஈடுபடுகின்றவர்கள் மூன்றாவது வகையை சார்ந்தவர்கள். அருள் கொடை பெற்றவர்கள்தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே என்று நாம் நினைவு கூறுகின்ற புனிதர், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு குருவாக மாறியவர், அவ்வாறு வாழ்ந்ததனால்தான்
அவர் தன்னை பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய உயிரையும் வேறொருவருக்காக கொடுப்பதற்கு ஏதோ முன்வருகின்றார். அதுதான் இந்த புனித வாழ்வினுடைய ஒரு உச்சக்கட்டம். இது எனக்காக வாழப்படுகின்ற வாழ்க்கை அல்ல, கடவுளுக்காக வாழப்படுகின்ற வாழ்க்கை. ஆகவே அந்த வாழ்க்கையை நான் பிறருக்காக வாழ்வதிலும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ துன்பத்தில் இருக்கின்ற ஒருவனுக்கு, சாவை கண்டு பயப்படுகின்ற ஒருவனுக்கு, குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவனுக்காக, அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்காக, இதோ என்னுடைய வாழ்க்கையை நான் கொடுக்கின்றேன் அந்த மனிதனுக்கு பதிலாக என்று கொடுக்க முன் வருகின்ற அன்புதான் அந்த உயர்வான அன்பாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது நிறைய அற்புதமான சிந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு நற்செய்தி பகுதியாக இந்த பகுதி இருக்கின்றது. ஆகவே மனவாழ்வின் உண்மை தன்மையை உணர்ந்து மனமுறிவை நாடாமல் மனத்துறவு என்பது எத்தகையது என்பதை உணர்ந்து நாம் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ, திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றவர்கள் அந்த வாழ்க்கையில் நிலைத்திருந்து முழுமையாக அந்த வாழ்க்கையை வாழவும், மனத்துறவை தேர்ந்தெடுக்கின்றவர்கள் அந்த வாழ்வில் முழுமையாக நிலைத்திருந்து இறைவனுக்காகவும் பிறருக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழவும் இறை அருளை அனைவருக்காகவும் நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடி கேட்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பையின் எடுத்துக்காட்டால் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையும் உமக்கு ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ, இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்க மறும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது முது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், பின்னகமும்
உலகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவாவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், இது அந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற உமது பேர் அருளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். படைப்பின் தொடக்கத்திலேயே ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வேண்டும் என்று நீர் திருவுளமானீர். திருமண வாழ்வில் இணைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் தங்களுடைய திருமண வாழ்வின் புனிதத்தன்மையை, அதனுடைய மாண்பை, மகத்துவத்தை உணர்ந்து அதை முழுமையாக வாழ அவர்களுக்கு தேவையான அனைத்து அருளுதவிகளையும் அளித்து அவர்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். மனமுறிவை நாடுகின்றவர்கள் தங்களுடைய திருமணத்தின் புனிதத்தன்மையை உணர்ந்து ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து தங்களுடைய சுயநலத்தை விடுத்து மகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடனும் வாழ உமது அருளை அவர்களுக்கு பொழிந்தள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அவருடைய உள்ளங்களிலிருந்து மனமுறிவுக்கான எண்ணங்களையெல்லாம் அகற்றியருளும். இதனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மேன்மையை உணர்ந்து முழுமையாக அதை வாழ அவர்களுக்கு தேவையான அருளை அளித்துள்ள வேண்டுமாயும் கெஞ்சி மன்றாடுகின்றோம். மனத்துறவை மேற்கொண்டிருக்கின்ற அனைவருக்காகவும் சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்றோம். துறவியர்களாக, குருக்களாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் தங்களுடைய இல்லற குருத்துவ வாழ்வின், துறவர வாழ்வின் மேன்மையை உணர்ந்து இறைவன் தங்களை அழைத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து இந்த அழைப்புக்கேற்ற வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொள்ள நீரே அவர்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். தங்களுடைய 18வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி உமக்கு நன்றி செலுத்தி மகிழ்கின்ற பெர்னட் செல்வா, ஷக்கீலா பெர்னட் தம்பதியரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, உம்முடைய அருளும் ஆசீரும் அவர்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. இதனால் அவருடைய இல்லற வாழ்விலே மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்டு வாழ அவர்களுக்கு உமது அருளை பொழிந்தள்ள வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். உம்முடைய குழந்தைகளாக இன்று நீர் திருமுழுக்கு என்னும் திருவருட்சாரணத்தால் தேர்ந்து கொண்டிருக்கின்ற டிஎஸ் டேஃபடில், லியோனல் பிரஸ்டன் குழந்தைகளை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இவருடைய பெற்றோர்கள் தம்புசாமி ஸ்ரீமதி ஜான் பிரதாப், லைலா கிரேசியும் ஆசீர்வதித்தருளும். உமது அருளும் ஆசிரும் இந்த குடும்பத்தாரோடு என்றும் இருந்து அவர்கள் உமக்கு உகந்தவர்களாக
உம்முடைய அருளை பெற்றவர்களாக அவர்கள் வாழ வளர உமது அருளை பொழிதளிய வேண்டுமாய் மிகஞ்சி மன்றாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டு செல்வமேறி ஏத்து சவரியப்பா பிலோமினாம் என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்திருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக பொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலையில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித மேக்ஸ்மிலியன் கோல்பே, எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நம்முடைய விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன்.
தம் நண்பர்களுக்காக தம் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே, இந்த விருந்தினால் பெற்றுக்கொண்ட அன்பத்தி எங்கள் உள்ளத்திலும் பற்றியறிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. என்றும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தனாசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. உந்தனாசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே. புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவி, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்மன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாகிறோம். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாகிறோம். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும் நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும், கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும், திருத்தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இவரிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமீன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.